ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு வந்து குன்றத்தூர் மூன்றாம் கட்டளையில் அமைச்சிருக்குங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் 2BHK ஹவுஸ். ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது அந்த வீட்டுடைய எலிவேஷன் தான். எலிவேஷன் வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் மெயின் டோர் நார்த் ஃபேஸ்லையும் அமைஞ்சிருக்கு. இது டைமென்ஷன் பார்த்திங்கன்னா 24x50 என்ற சைஸில் உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இதனுடைய கார் பார்க்கிங் பார்க்குறோம். வெளியிலேயே கார் பார்க்கிங் ஓட்டின மாரி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க டெரஸ் போகிறதுக்கு. ஸோ கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கார் பார்க்கிங், ஒரு பெரிய காரு ஒரு டூ வீலர் நிற்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட் மாரி ஏரியா கொடுத்து உங்களுக்கு மெயின் டோரை டீ கூட்லேயும் மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் இரும்பில் ஒரு சேஃப்டி கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் மாரி கொடுத்து. ஸோ ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டுடைய லிவிங் ரூம். ஸோ இந்த லிவிங் ரூமில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கொயரான சைஸில் இருக்குது இந்த லிவிங் ரூம். ஸோ இதுலேயே உங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு வாஷ் மிஷினும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ரைட் சைடில், அதை பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டியுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்கிறேன். போரூர் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் குன்றத்தூர் ரூட் வந்தீங்கன்னா உங்களுக்கு குன்றத்தூருக்கு முன்னாடியே மூன்றாம் கட்டளை ரெண்டு பெட்ரோல் பங்க் வரும். ஸோ அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து நீங்கள் ரைட் சைடில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் பார்ப்போம். ஸோ இந்த அட்டாச்சு பாத்ரூம் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி இண்டிவிஜுவல், பக்கா இண்டிவிஜுவல் ஹவுஸாக அமைஞ்சிருக்கு. எந்தவித வால் ஷேரோ இல்லாமல் அமைஞ்சிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடு வந்தாலுமே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதால வென்டிலேஷன் எந்தவித ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ ஹாலில் இருக்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூமை பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து இந்தியன் டைப் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷனும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் பார்ப்போம். சரியான வாஸ்து பிரகாரம் ஒரு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கிச்சனுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவிங்கில் குன்றத்தூர் போயிடலாம். அதே போல் ஒரு 15 மினிட்ஸ் டிரைவிங்கில் நீங்கள் போரூர் ஜங்ஷன் ரீச் ஆகிடலாம். ஸோ நல்ல ஒரு எந்தவித ப்ராப்ளமும் அது ஒரு ரோடு வசதி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுவும் ஒரு 10x10 சைஸில் ஒரு நார்மலான பெட்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் இல்லாமல் ஒரு நார்மல் பெட்ரூம் இது. ஸோ சுற்றியுமே வீடுகள் அமைஞ்சிருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நல்ல பக்கா CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் வேணாலும் 80% பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 20% கேஷ் இருந்தால் நீங்கள் மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டை பேங்க் லோனாக பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 77 lakhs சொல்கிறாங்க. ஸோ ஒரு அரை கிரவுண்டு இடத்துல உங்களுக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு வீடு ஒரு 77 lakhsக்கு இருக்குது. ஸோ 77 lakhsன்றது உங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. தேங்க்யூ.